தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித மத்தேயு திருத்தூதர் நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுவோடு பயணித்தவர், இயேசு கிறிஸ்தனுடைய நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்த்தவர், அதனால் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டவர், இறுதியாக கல்லடிப்பட்டு இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி இறந்த புனித மத்தேயுவை நாம் இன்றைய நாளிலே விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அழைத்தபோது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை மட்டுமே பற்றி கொண்டார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை மட்டுமே பற்றி கொள்ளுகின்ற வாழ்வை நமதாக்கிக் கொள்ள இத்திருப்பலின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நம்மளத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் விதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன்.
மன்றாடுவோமாக. இறைவா வரி தண்டுபோரான புனித மத்தேயுவை சொல்லற்கரிய உமது இரக்கத்தினால் திருத்தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மையை உறுதியாய் பற்றி கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறை உடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-7 மற்றும் 11-13 முறிய. சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நாம் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரோடும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரை சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாட்ட இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19 படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இறைவா உம்மை வாழ்த்துகிறோ, ஆண்டவர் நீரென போற்றுகிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை திருவார்த்தைகள் 9-13 முடிய. மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1953 செப்டம்பர் மாதம் 21 புனித மத்தேயுவினுடைய விழாவிலே 17 நிரம்பிய இளைஞராக இருந்த ஜார்ஜ் பெர்காக்லியோ, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், பாவ மன்னிப்பு பெறுவதற்காக, ஒப்புரவு திருவருட்சாதனம் பெறுவதற்காக அன்றைய நாளிலே ஒரு ஆலயத்திற்கு சென்றார். சென்றவுடனே பாவ சங்கீர்த்தனம் அவர் மேற்கொள்ளுகின்றார். தன்னுடைய பாவ அறிக்கையை எல்லாம் அங்கிருக்கின்ற குருவானவரிடம் அவர் ஒப்பு கொடுக்கின்றார். அந்த பாவ சங்கீர்த்தனம் முடிந்தவுடனே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவானதை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அன்றுதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குருவானவராக நான் ஆக வேண்டும் என்கின்ற அத்தகைய ஒரு முன்னெடுப்பை அந்த ஆலயத்திலே அவர் மேற்கொண்டார். அதுவுமல்ல, மிக முக்கியமாக அவருடைய வாழ்க்கையிலே அந்த நாளை மறக்காதவராகவும், அதே நேரத்திலே அவருடைய ஆயர் நிலை, அதே நேரத்திலே திருத்தந்தையாக அவர் பொறுப்பேற்ற போது அவர் எடுத்துக்கொண்ட விருதுவாக்கும் அந்த நாளை பற்றிய விருதுவாக்காக இருக்கிறது. புனித மத்தேயுவை சார்ந்த இறை வார்த்தையாக, இறை வாக்காக இருக்கிறது. ஆங்கிலத்திலே ஹேவிங் மர்சி அண்ட் சூசிங். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயுவின் மீது அதிகமான இரக்கம் கொண்டு அவரை தேர்ந்து கொண்டார். அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் திருத்தந்தை சொல்லுகிறார், ஆண்டவர் அந்த ஒப்புரவு திருவருட்சாதனத்திலே என் மீது அதிகமாக இரக்கம் கொண்டு அதன் வழியாக என்னை தேர்ந்து கொண்டார் என்கின்ற வார்த்தைகளை புனித பீட், இந்த வார்த்தைகளை புனித மத்தேயு பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ஜீசஸ் had mercy on Saint Matthew and he chose him. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருத்தூதரான மத்தேயுவை அழைக்கின்றார். இரண்டு பேரினுடைய பார்வை பரிமாற்றத்தை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிளான்சஸ். எத்தகைய ஒரு பார்வை பரிமாற்றமானது அங்கே நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயுவை பார்த்த பார்வை. மத்தேயும் பணத்தோடும் பலத்தோடும் மிகப்பெரிய ஒரு
அதிகாரத்தோடும் சுங்கச்சாவடியை அமர்ந்து இருந்து ஆண்டவரை பார்த்த பார்வை. ஆகவே இறையாளர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பார்வை எத்தகையது என்று பார்க்கின்ற பொழுது இரக்கம் மிகுந்த பார்வையை மத்தேயுவின் மீது வைத்தார். அதே நேரத்தில் மத்தேயு எத்தகைய பார்வையோடு இறைவனை கண்டார் என்று பார்க்கின்ற போது அவர் குற்ற உணர்வு கொண்ட பார்வையோடு இயேசுவை காணுகிறார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, ஒருவருடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் வேண்டுமென்றால் இறைவனுடைய இரக்கம் முதலில் நம்முடைய உள்ளத்திற்கு வர வேண்டும். அதன் பிறகுதான் என்னுடைய குற்றத்தை நான் உணர்ந்தவனாக இயேசுவிடம் மீண்டுமாக நான் செல்ல முடியும். அதை புனித மத்தேயு வழியாக இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அதை நிதர்சமாக புரிந்து கொண்டவர் புனித மத்தேயு. ஆகவேதான் தன்னுடைய பதவி, தன்னுடைய சொகுசு வாழ்க்கை, தன்னுடைய புகழ், பணம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தருவார், நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் என்று உணர்ந்தவராக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து ஆண்டவரிடம் சென்றார். ஆண்டவர் இயேசு அவருக்கு என்ன என்ன கொடுத்தார், என்ன கைமாறு அவருக்கு கொடுத்தார்? அன்புமிக்கருளே, அங்கீகாரத்தை கொடுத்தார். பாவி என்கின்ற ஒரு முத்திரையை பெற்றிருந்த மத்தேயுவுக்கு, நீ பாவி அல்ல, கடவுளால் நீ அன்பு செய்யப்படுகின்ற மகன் என்கின்ற ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை ஆண்டவர் தருகின்றார். இரண்டாவதாக திருத்தூதர் என்கின்ற ஒரு மாபெரும் அந்தஸ்தை உயர்த்தி மத்தேயுவுக்கு ஆண்டவர் தருகின்றார். அது மட்டுமல்ல, மன அமைதியை தருகின்றார். அதுவரையிலும் அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குற்றத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனே, ஏழை எளியவர்களுடைய பணத்தை நான் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றனே, இந்த சுங்கச்சாவடியிலே அமர்ந்து கொண்டு என்கின்ற இந்த குற்ற உணர்வானதிலிருந்து விடுதலை பெற்ற ஒருவராக மன அமைதியை பெற்றுக் கொள்ளுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நற்செய்தியாளராக ஆண்டவர் அவரை தேர்ந்து கொள்ளுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, என்னிடம் இருப்பதை நான் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து அவரை மட்டுமே நான் நம்பி சென்றால் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதங்களை மேலும் மேலுமாக உயர்த்தி தருவார் என்பதற்கு புனித மத்தேயு நம் அனைவருக்கும் சான்றாக இருக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் தூக்கி எறிய நினைத்தார் ஆண்டவர். அவரை ஒரு குருவானவராகவும், அதை தொடர்ந்து சேசு சபையினுடைய தலைவராகவும், அதன் பிறகு ஆயராக, பேராயராக, கர்தினாலாக, திருத்தந்தை வரையிலும் உயர்த்தி இருக்கின்றார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் இருப்பதை இறைவனிடம் நாம் ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை ஆண்டவர் மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி தியானிக்க அழைக்கின்றார். மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். இயேசுவின் பிரியமானவர்களே, பாவியான மக்களின் வெறுப்புக்கும் புறக்கணிப்புக்கும் உள்ளான மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கின்றார். புனித அகுஸ்தீனார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை சொல்லி தியானிப்பார். திருச்சபையானது புனிதர்களினுடைய கண்காட்சி கூடம் அல்ல, திருச்சபையானது புனிதர்களினுடைய கண்காட்சி கூடம் அல்ல, மாறாக அது பாவிகளின் மருத்துவமனை என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப புனித மத்தேயு இறைவனுடைய அந்த இரக்கத்தை கொண்டவராக, ஆண்டவரே இதோ என் மீது இரக்கம் கொள்ளும் என்று இயேசுவிடம் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த ஒரு மாபெரும் திருத்தூதராக நம் முன்பாக இருக்கின்றார். வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று பரிசேயர் வரி தண்டுபவருடைய உவமையிலே ஆண்டவர் சொல்லி நம்மை தியானிக்க அழைத்திருக்கின்றார். ஆகவே வரி தண்டுபவர் அனைவரையும் விட மேலானவராக இருக்கின்றார். காரணம், அவர் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தவராக இருக்கின்றார். பேராயர் புல்டன் ஷீன் அவர்கள் இந்த வார்த்தைகளை மிக
சுருக்கமாக புனித மத்தேயு பற்றி அவர் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார். மத்தேயு தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். ஆனால் ஒன்றை அவர் தன் கையில் எடுத்துக்கொண்டார், அதுதான் அவருடைய எழுதுகோள் என்று சொல்லுகிறார். அந்த எழுதுகோளை எடுத்துக்கொண்டு இயேசுனுடைய நற்செய்தியை அவர் பறைசாற்றினார், எழுந்த ஆரம்பிக்கின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் இயேசுவுக்காக எதை நான் விட தயாராக இருக்கிறேன்? என்னுடைய பாவ நிலைகளை நான் விட தயாராக இருக்கின்றேனா? என்னுடைய சொகுசுகளை நான் விட தயாராக இருக்கிறேனா? எதை ஆண்டவரிடம் நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக ஆர்வத்தோடு நற்செய்தியை அறிவிக்கின்ற அந்த பணியை நாம் இன்றைய நாளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகளை கொண்டு இயேசுவை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னிடம் இருக்கின்ற திறமைகளை கொண்டு கடவுளை நான் மகிமைப்படுத்த வேண்டும். நற்செய்தியாளரனா புனித மத்தேயு தன்னிடம் இருந்த திறமையை கொண்டு கடைசி வரையிலும் இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஆக இறுதியாக நம்மை வெறுமையாக்குவோம், இயேசுவை முழுமையாக நமதாக்குவோம். ஆமேன். பலியை அல்ல இரக்கத்தையே கேட்கிறாய், பாவி எந்தன் உள்ளத்தையே கேட்கிறாய். தருகிறே இதோ தருகிறே, தருகிறே இதோ தருகிறே. தாழ்வுற்று நொறுங்கும் உள்ளம் புறக்கணிக்கப்படாது என்று தாழ்ச்சியை நீ கனிவாக கேட்கிறாய். தாழ்வுற்று நொறுங்கும் உள்ளம் புறக்கணிக்கப்படாது என்று தாழ்ச்சியை நீ கனிவாக கேட்கிறாய். கோதுமை மணிகள் பல, திராட்சை அதன் கனிகள் சில, அப்பமாய் ரசமாய் ஆண்டவரே தருகிறே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் இணைந்து மன்றாண்டுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எம் வேண்டுதல்களையும் பலி பொருட்களையும் உம்மிடம் கொண்டு வந்து பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையால் நீர் வளப்படுத்திய நம்பிக்கையில் உமது திரு அவையை கனிவோடு கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவையும் உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பணிக்கும் கிண்ணத்தையும் மக்கப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தனும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித மத்தேயு, மற்ற அனைத்து புனிதர்களோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையன அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர்.
நம்முடைய அன்றாண்டு குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர் எழுந்தருளிவரான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் நனமடையும் கிறிஸ்துவின் திருவுடல் திருதத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மத்தேயும் தமது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியோடு வரவேற்றார். மீட்பளிக்கும் மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் என்றும் புத்துயிர் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாவுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.